நாலு நாளாக தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து பார்க்கும்பொழுது தமிழக மக்கள்கிட்டையும் ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கிட்டையும் சரி சில விஷயங்களை வந்து பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அதை தான் இன்றைக்கி பேசுகிறேன். இப்போதைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையை பார்க்கும்பொழுது நீங்கள் எந்த கட்சியாக வேணா இருங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நல்லது செய்யணும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிற யாராக வேணா இருங்க, டிஎம்கேவாக இருங்க, ஏடிஎம்கேவாக இருங்க, நாம் தமிழராக இருங்க, பாமகவாக இருங்க, கம்யூனிஸ்டாக இருங்க, எந்த கருத்து உள்ளவராக வேணா இருங்க, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கொள்கை இருக்கும், நம்ம எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற விஷயம். எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ரொம்ப நாளாக கேட்டுருக்க ஒரு சந்தேகம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சிஎம் ஆகிறதுக்கு உண்டான தகுதி அப்படிங்கிற விஷயத்தை விட மக்களுடைய செல்வாக்கு வாங்கிறதுக்கு உண்டான ஒரு வழி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து 21 வயசுக்குள்ளேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த 1 கோடி பேரை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து கவர்ற மாதிரி ஒரு விஷயம், அதாவது அத்தனை பேருக்கிட்டையுமே தன்னோட கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது, நான் வந்து நல்லது செய்ய போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து விதைக்கிறதுக்கு உண்டான தகுதி உள்ள ஒரு துறையை சொல்லுங்கள், அதுக்கு உண்டான ஒரு வழியை சொல்லுங்கள். அந்த வழி இல்லாமல் நம்ம எதுக்கெடுத்தாலும் உள்ளுக்குள்ளே வரவங்களை வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கிறதுல என்ன ஒரு லாஜிக்கான விஷயம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லது செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம், இப்படி இருக்கிறவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து 100 கோடி சம்பாதிச்சிருக்கலாம், ஆனால் அந்த 100 கோடி சம்பாதிச்சிருக்க வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணாமல் இருந்தால் தான் அவன் நல்லவன், அவன் சம்பாதிச்ச காசை வந்து அவன் செலவு பண்ணானா வந்து பார்த்திங்கன்னா அவன் ஊதாரி. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு பேர் வச்சுருக்கோம். எல்லா தமிழக மக்கள்கிட்டையும் கேட்குற விஷயம் என்னென்னா, நம்ம உண்மையாகவே அரசியலை வந்து நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோமா, உண்மையாகவே நமக்கு வந்து அரசியல் புரிஞ்சிருச்சா, உண்மையாகவே நமக்கு வந்து அரசியலுக்கு உண்டான தெளிவு வந்துருச்சா, நம்ம யார் நல்லவன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சி தான் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கமா அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து ஒரு கேள்வியாக இருக்கிறேன். உங்களுக்கு பதில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்க விஷயம், இப்போ ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும், ஐபிஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து போராட்டமாக இருக்கட்டும், இது எல்லா விஷயங்களும் 3 நாளைக்கு மேலே எங்கேயாவது தாண்டி வந்திருக்கா? ஏன் 3 நாளைக்கு மேலே வந்து ஒரு போராட்டம் போக மாட்டேங்குது? ஒரு போராட்டம்னா என்ன, அதுக்கு உண்டான முடிவு கிடைக்கிற வரைக்கும் போராடுறது பேர் தான் போராட்டம். மகாத்மா காந்தி வந்து பார்த்திங்கன்னா 18 வாட்டி வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காராம், அந்த 18 வாட்டியும் அந்த போராட்டத்துக்கு உண்டான முடிவு கிடைச்சதுக்கப்புறம் தான் உண்ணாவிரதத்தை கைவிட்டிருக்கார். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தை தாண்டி இங்கே ஒழுங்காக எந்த உண்ணாவிரதம் நடந்திருக்கு? இது எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சுட்டு இது எல்லாத்தையும் யோசித்து மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ள வரவங்களை எதிர்க்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது, நமக்கு அரசியல் மேலே மிகப்பெரிய கோபம் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வரைக்கும் எந்த நல்லதும் நடக்கலை, இதுக்கப்புறமும் எந்த நல்லதும் யாரும் வந்து பண்ணிட முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு கொடுத்தாலும் வரவன் கெட்டதாயா பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறை எண்ணத்தில் மட்டுமே இருக்கோம், நல்லவன் வந்து அரசியல் பண்ண வரமாட்டான், அப்படியே உள்ளே வந்தாலும் அவன் நல்லவனாக இருக்க மாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். இது என்றைக்கு நம்ம மாற்றிக்க போகிறோம்? 18 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா தம்பிகளாக இருக்கட்டும், எல்லா தங்கச்சிங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கிட்ட மட்டும்தான் உண்மையான அரசியலுக்கு உண்டான மாற்றத்துக்கு உண்டான விதை இருக்குது. அதாவது நீங்கள் வந்து உடனே வந்து எலெக்ஷனில் நிற்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து மாற்றமே கிடையாது. உண்மையாக அரசியலை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக படிக்க போகிறது நீங்கள் தான். உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கிடைக்கிற புத்தகம் மாதிரி அரசியல் வந்து உங்கள் கையில் கிடைக்கும், நீங்கள் அதை வந்து மாடிஃபை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுக்கவே தேவையில்ல, இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக யோசிக்கிறதுக்கு உண்டான சோர்ஸ் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அந்த சோர்ஸை உங்களை எடுத்துக்க விடாமல் உங்களை வெறும் உணர்ச்சி வசப்பட மட்டும் வச்சு ஒரு கொள்கையை வந்து திணிச்சிட்ருக்காங்க. எந்த அரசியல் கட்சியும் சாராமல் என்றைக்கு வந்து நம்மளுடைய இளைஞர்கள் வந்து அரசியலை வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் தமிழகத்தில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை விதைக்கிறதுக்கு உண்டான தலைவர்கள் இங்கே யார் இருக்காங்க? நான் வந்து சொல்கிறேன், ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே நல்லது செய்ய தான் வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தானே உள்ளே வராங்க. அப்போ எந்த கட்சி வேணாலும் நல்லது செய்யட்டும், அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன நல்லது செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நாங்களும் கொண்டு போய் அந்த கட்சிக்கிட்ட கொடுப்போம், அவங்கள வந்து செய்ய அறிவுறுத்துவோம் அப்படின்னு சொல்கிற தைரியம் எந்த அரசியல் கட்சிகளுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி 10 வருஷமாக இருக்கட்டும், 30 வருஷமாக இருக்கட்டும், 50 வருஷமாக இருக்கிற எந்த கட்சிகளுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தமிழக அரசியலை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஐபிஎலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம்னா காவிரி மேலாண்மை வாரியம் வந்து அமைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயத்தை வந்து போராட்டமாக எடுக்கிற குரூப் தான் இங்கே வந்து அதிகமாகிட்டே இருக்குது. தவிர உண்மையாக காவிரி மேலாண்மை வாரியம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தத்தை வந்து மக்களுக்கு புரிய வைக்கிற அரசியல் கட்சிகள் இங்கே எதுவுமே இல்லை. உண்மையாக சொன்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அரசியல் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான உண்மையான அர்த்தத்தை மேடையில் சொல்லிவிட்டு ஓட்டு கூட இங்கே இருக்க எந்த அரசியல்வாதியும் கேட்க முடியாது. அரசியல்னால் என்னங்க, சேவை செய்யணும், மக்களுக்கு எந்த வித தன்னலமும் பார்க்காம சேவை செய்யணும். தன்னோட வாழ்க்கையில் பூர்த்தி அடைஞ்சதுக்கப்புறமேட்டு தான் ஒருத்தனுக்கு வந்து சேவை பண்ணுகின்ற மனப்பான்மையே வரும்.
என் குடும்பத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், என் குடும்பத்தை நான் செட்டில் பண்ணிட்டேன், என் குடும்பத்தில் யாருக்குமே என்னுடைய உதவி தேவையில்லை அப்படிங்கிறவனுக்கு மட்டும்தான் பொது வாழ்க்கைக்கு உள்ள ஈடுபடுறதுக்கு உண்டான தைரியமே வரும். ஆனால் இங்கே இருக்க அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுது, ஒழுங்காக அவங்கள படிக்க விடுறதில்லை, அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட நாலேஜை வளர்த்து விடுறதில்லை, அரசியலை வந்து முழுசாக புரிஞ்சிக்க விடாமல் அந்த கட்சிகள் இதுவரைக்கும் எந்த அரசியலை முன்னாடி எடுத்திருக்கோ எந்த கொள்கை எடுத்திருக்கோ அதை மட்டும்தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மக்கள் மத்தியில் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து புகுத்த முயற்சி பண்ணுறாங்க. நம்ம முதல்ல தெளிவாகணும், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இளைஞரும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை பற்றி உன்னிப்பாக கவனிக்கணும். ஒன்றுமே பண்ண தேவையில்ல. கடைசி 2 வருடங்களில் வந்து ஏற்கனவே இருந்த பெரிய கட்சிகள், திராவிட கருத்துக்களை பேசின கட்சிகளாக இருக்கட்டும், தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளாக இருக்கட்டும், கம்யூனிசம் பேசுகின்ற கட்சிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஒவ்வொரு மாதத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே அவங்க ஏகப்பட்ட மாற்றங்களை அவங்களோட கொள்கைக்குள்ளேயே பண்ணியிருக்காங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ளேயே அவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 வருடங்களுக்குள்ளே அவங்க எத்தனை வாட்டி தன்னுடைய கொள்கைகளை தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அரசியலை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஜினி ரசிகனா நான் சொல்லலை, ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்ற ஒரு சாதாரண தமிழக குடிமகனாக கேட்குறேன். புரியும் நினைக்கிறேன், உண்மையாக தமிழ்நாட்டுக்குள்ளே மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ற எல்லாத்துக்குமே புரியும். இல்லை நான் வந்து வெறும் கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா மட்டும்தான் என்னுடைய வந்து போராட்டத்தை வந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீபோர்டு போராளிகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது வந்து எண்ணமும் எனக்கு கிடையாது. அவங்க வந்து அந்த போராட்டத்தை எல்லாத்தையும் கீபோர்டில் வச்சுக்கோங்க. உண்மையாக மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றவங்க மட்டும் இதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. நன்றி, வணக்கம்.